ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர. ஒரே நாளில் சுந்தரகாண்டம் முழுவதையும் படிப்பதன் பெருமையை 1000 நாக்குகள் படைத்த ஆதிசேஷனால் கூட விவரிக்க முடியாது. ஸ்ரீ காஞ்சி மகா பெரியவா ஒரு சமயம் ஒருவர் வயிற்று வலியால் தான் மிகவும் கஷ்டப்படுவதாக, எந்த டாக்டராலும் இதை குணப்படுத்த இயலவில்லை என்றார். உடனே காஞ்சி பெரியவர் சுந்தரகாண்டத்தை தினமும் சாப்பிடும் முன் படி என்றார். அதன்படி அந்த நபர் பாராயணம் செய்து வர அவருக்கு வயிற்று வலி பறந்துவிட்டது. சுந்தரகாண்டத்தை நாம் எந்த அளவுக்கு படிக்கிறோமோ அந்த அளவுக்கு பகவானை நெருங்குகிறோம் என்று அர்த்தம். சுந்தரகாண்டத்தை ஆத்மார்த்தமாக படித்து வந்தால் வாழ்க்கையில் உள்ள துக்கங்கள் முழுவதும் மறைந்துவிடும். சுந்தரகாண்டம் வாசித்தால் வாழ்வு வளம் பெறும், கஷ்டங்கள் தொலைந்து போகும். சுந்தரகாண்டத்தை தொடர்ந்து வாசித்து வந்தால் வாசிக்க வாசிக்க மனமலிவை உண்டாகும். சுந்தரகாண்டத்தை முறைப்படி வாசித்தால் காலதாமதமான திருமணம் விரைவில் கைகூடும், கவலைகள் மறந்து போய்விடும். சுந்தரகாண்டம் படித்து அனுமனை வழிபட்டு வந்தால் அறிவு ஆற்றல் புகழ் குறிக்கோளை எட்டும். திறமை துணிச்சல் ஆரோக்கியம் விழிப்புணர்வு வாக்கு சாதுரியம் போன்றவற்றை பெறலாம். சுந்தரகாண்டத்தை மனமுருகி படித்தால் பாவம் தீரும். ஆஞ்சநேயருக்கு வடை வெண்ணெய் வைத்து தீபம் ஏற்றி சுந்தரகாண்டம் படித்து வந்தால் குழந்தை பாக்கியம் உண்டாகும். ராம நவமி அன்று விரதமிருந்து ராமருக்கு துளசி மாலையை அணிவித்து சுந்தரகாண்டம் படித்து வந்தால் வாழ்வில் அமைதி பெறலாம். ராமனுடன் மறுபடியும் வாழ முடியும் என்ற நம்பிக்கையை சீதைக்கு கொடுத்து சுந்தரகாண்டம்தான். எனவேதான் கருவுற்ற தாய்மார்கள் சுந்தரகாண்டம் படிக்க வேண்டும் என்கிறார்கள். 7.5 சனி அஷ்டமத்து சனி திசை நடப்பவர்கள் தினமும் சுந்தரகாண்டம் படித்து வந்தால் துன்பங்களிலிருந்து விடுபடலாம். சுந்தரகாண்டத்தில் அனுமன் கடலை தாண்டுவதற்கு முன்பு சொன்ன ஸ்லோகத்துக்கு ஜெய பஞ்சகம் என்று பெயர். இதை சொல்லி வந்தால் வீட்டில் செல்வம் பெருகும். சுந்தரகாண்டத்தில் அனுமன் சீதையை கண்டுபிடிக்க அசோகவனத்துக்கு செல்லும் முன் கூறிய ஸ்லோகத்தை கூறி வந்தால் வெற்றி மீது வெற்றியுண்டாகும். சுந்தரகாண்டத்தை நீண்ட நாட்களாக பாராயணம் செய்பவர்களை விட்டு நவகிரக தோஷங்கள் முற்றிலும் அகலும். சுந்தரகாண்டம் என்று பெயர் சொல்லுவார், அதை சுகம் தரும் சொர்க்கம் என்று சொல்லுவார்கள். சுந்தரகாண்டம் படிப்பதன் மூலம் வேதம் சொல்லிய புண்ணியத்தை பெண்கள் பெற முடியும். இராமாயணத்தில் மொத்தம் 24,000 ஸ்லோகங்கள் உள்ளன. இதில் 2,885 ஸ்லோகங்கள் சுந்தரகாண்டத்தில் இருக்கிறது. சுந்தரகாண்டத்தை எவர் ஒருவர் ஆழமாக படிக்கிறாரோ அவருக்கு எனது உண்மையான சுரூபத்தை உணரும் ஆற்றல் கிடைக்கும். சுந்தரகாண்ட பாராயணம் நமது ஊழ்வினையால் ஏற்படும் நிம்மதி சீர்குலைவை சரிசெய்துவிடும். சுந்தரகாண்டத்தை நேரம் கிடைக்கும் போதெல்லாம் படித்தால் மனம் லேசாகிவிடும். இராம நவமி அன்று ராகவேந்திர சுவாமிகள் இயற்றிய சுந்தரகாண்ட ஸ்லோகம் கூறினால் மன தைரியம் உண்டாகும். ஒரு பெண் கருதரித்த நாள் முதல் 9 மாதம் வரை நாள் தவறாமல் சுந்தரகாண்டம் படித்து வந்தால் சுகப்பிரசவம் உண்டாகி குழந்தை ஆரோக்கியத்துடன் பிறக்கும் என்பது ஐதீகம். கர்ப்பிணிகள் குறைந்தபட்சம் 5வது மாதத்திலிருந்து சுந்தரகாண்டம் படித்து வந்தால் பிறக்கும் குழந்தை ஆன்மீக சிந்தனை உள்ள குழந்தையாக பிறக்கும். சுந்தரகாண்டத்தின் ஒவ்வொரு சர்க்கத்துக்கும் ஒவ்வொரு பலன் உண்டு. அதை அறிந்து படித்தால் மிக எளிதாக பலன் பெறலாம். சுந்தரகாண்டத்தை முழுமையாக படித்து முடித்ததும் ஆஞ்சநேயரை வழிபட்டு ஏழைகளுக்கு உதவி செய்தால் அளவில்லா புண்ணியம் கிடைக்கும். வசதி வாய்ப்புள்ளவர்கள் சுந்தரகாண்டம் படிக்கும் நாட்களில் ஆஞ்சநேயருக்கு பிடித்த நைவேத்தியங்களை படைத்து பயன்பெறலாம். ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர.